பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டைலாம் சாப்பிட்லாமா? நிறைய ஹார்மோன் ஊசிலாம் போடுறாங்கன்னு நிறைய வாட்ஸ்அப்பில் மெசேஜ்லாம் வருதே, அப்படின்றது ஒரு கேள்வி. ஹார்மோன் ஊசிலாம் போட்டு வளர்க்குற அளவுக்கு ஹார்மோன் ஊசி விலை கம்மியும் இல்லை, பிராய்லர் கோழி அவ்வளோ லாபமும் கிடையாது. பிராய்லர் கோழிக்கு ஹார்மோன் ஊசி போட்டிங்கன்னா அது செத்து போயிடும். இது பற்றி நிறைய பண்ணை உரிமையாளர்கள், வெட்டினரி டாக்டர்ஸ் நிறைய எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. பிராய்லர் கோழிக்கு வந்து அதுக்கு கொஞ்சம் சீக்கு வராமல் இருக்கிறதுக்காக அதோடைய ஃபீடில் ஆன்டிபயோட்டிக் மிக்ஸ் பண்ணுறாங்க. சில நேரங்களில் ஆன்டிபயோட்டிக் ஊசி போடுவாங்க. அதெல்லாம் ரொம்ப விலை கம்மியான, ரொம்ப சாதாரணமான, நாம குழந்தை பருவத்தில் இருந்த போய் போட்ட ஒரு ஆன்டிபயோட்டிக்ஸ் தான். அதனால் ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்கன்றது உண்மை. அந்த ஆன்டிபயோட்டிக் கோழியுடைய ஈரலில் தான் போய் தங்கும். அதனால் கோழியுடைய சதையையும் முட்டையும் சாப்பிட்றதுல நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. பேலியோவில் நம்ம கோழி ஈரல் தவிர்க்கணும்னு சொல்கிறோம். சிலர் ஈரல் அப்படின்ற பேரில் கோழியோட இரைப்பையை கூட தவிர்க்கிறாங்க. கோழி கடையில் பார்த்தீங்கன்னா கல்லீரல், மண்ணீரல்னு போய் கேட்பாங்க. சாஃப்டாக இருக்கிற ஈரலும் ஹார்டாக இருக்கிற ஈரலும் கொடுங்கன்னு கேட்பாங்க. அந்த ஹார்டாக இருக்கிறது ஈரல் கிடையாது, அது இரைப்பை. அது உடம்புக்கு நல்லது, நிறைய விட்டமின்ஸ் இருக்கு அதில், அதை நீங்கள் தாராளமாக சாப்பிடலாம். ஸோ எந்த வதந்தியும் நம்பாதீங்க. புரோட்டீனுக்கு அருமையான சோர்ஸ் பிராய்லர் கோழி, பிராய்லர் முட்டை, அதோடைய இரைப்பை, கால் எலும்புகள், எல்லாமே உடம்புக்கு நல்லது, நல்லா சாப்பிடுங்க.